தாம்பரத்தில் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் சர் ராஜேந்திரன் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சென்னை தாம்பரம் அடுத்த செம்பாக்கம் தனியார் மண்டபத்தில் அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழகத்தில் மின்சார கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு, சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஆகியவற்றை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசை கண்டித்து அனைத்து மாவட்ட தலைநகரத்திலும் வருகிற 25/7/2022 அன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ளனர். அதன் அடிப்படையில் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் சண்முகம் சாலையில் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கான ஆலோசனைக் கூட்டம் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சிட்லப்பாக்கம் சர் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கடந்த 11 அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டதற்கு ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து ஆதரவளித்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் கழக துரோகிகள் மூலமாக அடித்து நொறுக்கப்பட்ட தலைமை கழக வருவாய்த்துறை மோடி சீல் வைக்கப்பட்டதை சட்டப்படி போராட்டம் நடத்தி இன்று எடப்பாடி பழனிசாமி அதிமுக கோவிலை மீட்டெடுத்ததற்கு நன்றி பாராட்டி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் முறையாக சாலை வழியாக சேலத்திற்கு செல்லும் பொழுது தாம்பரத்தில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டதற்கு ஒத்துழைத்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி. இதில் முன்னாள் எம்எல்ஏ, முன்னாள் எம்எல்ஏ சம்பத், முன்னாள் ஒன்றிய தலைவர் என் சி கிருஷ்ணன், பொதுக்குழு உறுப்பினர் தாமு துரைவேலு, எம்பி கோபிகண்ணன், எல் ஆர் செலியன், ஜி எம் சாந்தகுமார், பகுதி கழக செயலாளர்கள் இரா மோகன், எம் தேவேந்திரன், த ஜெயபிரகாஷ், அப்பு என்கின்ற வெங்கடேசன், ஆ கோபிநாதன், அருணாச்சலம் உள்ளிட்ட செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக நிர்வாகிகள், அணித்தணி நிர்வாகிகள், பகுதி கழக செயலாளர், ஒன்றிய கழக செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனா்.